அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் தேதி ஜூலை மாதம் 2020 வியாழக்கிழமை காலை 11:30 மணி. நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக். அருணாச்சல அக்ஷரமண மாலை 13வது பாகம் கொண்ட கன்னிகள், 34, 35, 36வது கன்னிகள். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களால் அருளப்பட்டது பெரும் காதல் காவியம். அத்தனை உணர்ச்சிகளும் உள்ளது 40, மீதி இதர செயல்களில் அறிவிக்க முடியாததெல்லாம் நேரடியாக தனக்கு உரிமை இருக்கிறது தன் அருணாச்சலனுடன். கொண்டவனுடன் தானங்க உரிமை வைக்க முடியும். கொண்டவன் யாருங்க? பகவானை கொண்டவன் எவன்? அருணாச்சலன் தானே. அந்த அருணாச்சலன் கிட்ட தானே அத்தனை உரிமைகளையும் காமிக்க முடியும். எல்லா விதத்திலையும் மிச்சம் மீதி இல்லாமல் அதுதானே வந்து ஒரு அந்த பிறப்புக்கு அழகு. வெறும் வெறும் காதல் மாத்திரமா, சகல உணர்ச்சிகளும் வந்து அந்த கணவன், அந்த பதி, அந்த பரம்பொருள், அந்த அருணாச்சலன் என்ற அந்த பாத்திரத்தோட எப்படி நம்மளுக்கு உணர்த்துகின்றார். நம்ம வந்து 24/7 எப்படி வாழறதுங்க? இங்கே பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா புத்தி மனமாக பெருகி கிடக்கிறது. வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை ஒரே சட்ட திட்டம், ஒரே ரூல்ஸ், நித்திய நியமங்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் நல்லது கெட்டதுன்னு, நல்லது கெட்டது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அதுவே ஆன்மீகம் அமைச்சு, அதுவே ஆன்மீகம். ஒரே போதனை. மனிதனா பிறந்துட்டு கட்டுக்கடங்காத நம்ம வந்து இங்க திரிய போறது இல்லை, விலங்கு இல்லை. உள்ளுக்குள்ள எண்ணங்களாக உணர்ச்சிகள் பெருக்கெடுக்கின்றன. அதுவே வந்து அப்படியே மொத்த எண்ணத்திலிருந்தும் மொத்த உயிரினங்களிலிருந்தும் நம்மை வேறுபடுத்தி காட்டிக்கொண்டிருக்கின்றன. அதுல உன்னதம் வந்து பரம்பொருளை இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. கடவுள் தன்மை இருக்கின்றது. இல்ல அப்படின்னு வாதாடுறதெல்லாம் உன்னுடைய இழுந்த புத்தி எங்கிருந்து எழுகின்றது என்பதை பற்றி அறியாமையினால் இந்த வார்த்தைகள் வலுவா தெம்பா உரத்து. கடவுள் இல்ல, கடவுள் கிடையாது. கடவுள்ன்றதை இங்க பெயர் சொல்லாம யூஸ் பண்றோம். ஆனா உண்மையில் அது வந்து மொத்த பிரபஞ்சத்தின் ஆதாரமாக இருக்கும் உள்கடந்த தன்மை போன்ற ஒரே ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? தன்மையே, தானுன்ற செல்ஃபே, ஆன்மாவே, ஒரே ஒரு ஆன்மா. அதுதான் சகலமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அத வந்து எழுந்துண்ட புத்தி வந்து தன்னுடைய பக்குவமின்மையே உணராமல் தான் எங்கிருந்து எதிரிட்டு உள்ளே புத்திமயமாக மனிதன்றவன் எங்கெங்க அந்தரத்துல இருந்தா வந்துட்டான், எங்க வந்துட்டாங்க, எங்கிருந்து வந்தாங்க? அவன் ஒரு செல்லா உருவான உன்னே அவன் கம்ப்ளீட்டா விலகி நிக்கிறானா? அதனாலதான் கடவுள் இல்லைன்ற வார்த்தை வருது. கடவுள் இல்லைன்ற வார்த்தை ஏன் வருது? தன்னை அவ்வளவு அழுத்தம் திருத்தமா பாறாங்கல் போல உடம்பா நினைச்சாதான் வரும். ஒரு உணர்ச்சியா நினைச்சா கூட வராது. ஏன்னா ஒரு உணர்ச்சியை கூட நம்முடைய வார்த்தைகள், புத்தி தானே வார்த்தைகளை காயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. சொற்களை எண்ண ஓட்டங்களா, நாமளே நம்மளை ஃபர்ஸ்ட் சிலாகிச்சு பேசிக்கிட்டே இருக்கோம்ல, விவரிச்சு ஏதா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்ல. ஒரு உணர்ச்சிக்கு விளக்கம் கம்ப்ளீட்டா கொடுத்துட முடியுமா? இங்க வார்த்தைகள், வார்த்தைகள் கொண்டு செலுத்துமா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு உணர்ச்சியே
நீ வந்து அம்மா வயித்துல ஒரு செல் பரிமாணம் கொண்ட ஒரு கருவாக உருவாகினாய். ஏதோ ஒரு தினம் அந்த கருவாக உருவாவதற்கு கூட பெரிய சித்தம் என்கின்ற பொது மனம் ஹார்ட் டிஸ்க் போல வெளியில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து உன்னுடைய மனம் உன்னுடைய நான் மூலமாக பிரிகின்றது. எடுத்தே ஆகணும், நீ கருவா உருவே ஆகணும். அந்த கருவுக்கு உண்டான அனுபவங்கள் கூட உனக்கு வேணும். ஒரு சொல்லா நீ பரிணமிக்கிறதுலேருந்து அதற்கு முன்னாடி அப்பாவினுடைய பிந்துவில் கலந்திருந்ததுலேருந்து அம்மாவனுடைய கருமுட்டையில் கலந்திருந்ததுலேருந்து பிரபஞ்சத்தில் எல்லாமாக இருந்த பொதுமனமாக நீ திரிந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை எங்கேயுமே வேறுபடுத்த விடாம பொதுமனம் வந்து உன்னை போட்டு அடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள ஒரு ரேஷியல் மெமரி, கடவுள் இல்லைன்னு சொல்றதோ இருக்குன்னு வாதாடுறதோ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உன்னுடைய தனி இருப்பான புத்தி எழுச்சிக்கு முன்னாடியே புத்தியில் இந்த க்ஷணம் நம்ம ரியாக்ட் பண்றது பேர் தான் நம்ம தேகாத்ம பாவம். உணர்ச்சிமயமாக இந்த க்ஷணத்தை மனம்தான் வந்து நேரடியாக எதிர்கொள்கிறது. மனம்னா என்ன? எண்ண ஓட்டங்கள் மூலமாக சிந்தனைகள் மூலமாக நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். இந்த க்ஷண வாழ்க்கைன்றது என்ன? மனிதனுக்கு மனிதன் தான் பொய் வாழ்க்கை வாழறான், விலங்குகள் கூட பொய் வாழ்க்கை வாழல. ஏன்னா அவைகள் உணர்ச்சிகள் நேரடியாக உடம்பாக இருப்பது தெரியாமல் உணர்ச்சிகளுக்குள் மறைந்து கொண்டு உணர்ச்சிகளாகவே விவகரித்துக் கொண்டிருக்கின்றன மற்ற உயிரினங்கள். இவனுக்கு ஆறாவது புத்தி அறிவு எது கொடுக்கப்பட்டது? எடுத்த எடுப்புல உணர்ச்சியை பாரு. நீ எழுந்து உட்கார்ந்துருக்கிற காலங்காத்தால தூக்கத்துல இருந்து எழுந்து உட்கார்ந்துருக்கிற அந்த உணர்ச்சி தான் நீயா? அது சதப்பிண்ட உணர்ச்சி, ஜடத்தோட சேர்ந்த உணர்ச்சி. இஸ் ஈக்குவல் டு உடம்புடன் சேர்ந்தது. உணர்வு இஸ் ஈக்குவல் டு பேரிருப்புடன் சேர்ந்தது. உணர்வு இஸ் ஈக்குவல் டு பேரறிவுமயமாக இருப்பது. ஒரே அறிவு, அந்த ஒரே அறிவு தான் சப்ஜெக்ட். இது என்னது? இது பிரிஞ்சு வந்த கதை, சீரழிகிற கதை. இதுல வேற அது இல்ல அது இல்லைன்னு சொல்லியிருந்தா நீ அதுவாக இருக்கிறான்னு சொல்றாங்க. அந்த கடவுளாக உள்கடந்த தன்மையாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அது அப்படியே இவங்க போடுறாங்க, கடவுள் இல்லை. உங்ககிட்ட வார்த்தை எப்படி வருது? தூக்கத்துல இதை சொல்லியிருக்க வேண்டி தான். நீ ஏன் ஒரு நாள் ஜனிச்ச? வானத்துல இருந்தா குதிச்ச? நீ வானத்துல இருந்தா குதிச்ச? அப்பேற்பட்ட சரித்திரங்கள் வேற இருக்கே இங்க. இந்த தொடர்பு இல்லாமலேயே அப்படியே உருவம் எடுத்தல்றதெல்லாம் சர்வசாதாரணமா இருக்கே. ஏதோ பொய் மனம் வந்து கண்டினியூட்டி கொடுத்து புது மொபைல் போன் மாதிரி, புது மொபைல் போன்ல பழைய சிம்மும் பழைய எஸ்டி கார்டுமா சேர்ந்து போட்டு உட்கார்ந்துட்டு வருது இங்க. இதுக்கு வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வந்து எடுத்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்றதுக்கு இங்க கோவிலை கட்டிக்கிட்டு சித்தர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மகான்களும் அவர்களுடைய பிராணனையே அங்க பிரதிஷ்ட பண்ணி அவங்க சமாதி மேல எழுந்தது கோவில்கள், நிறைய கோவில்கள். அந்த ஆகர்ஷண சக்தினாலதான் அவைகள் ஈர்க்கின்றன. தனியான தெய்வீக நிலைகள் கூட கிடையாது. எல்லாம் பார்த்தோம்ல நம்ம, கர்மமயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள். எங்க அருணாச்சலேஸ்வரர் கிட்டேயே இருந்துகிட்டு அருணாச்சலேஸ்வரரே ஆட்கொள்ளப்பட்டு அவரே இல்லைன்றார். கோவில்ன்ற கல்மண்ணாம் தெய்வங்கள்னு சொல்றவர் யாரு? பகவான் ரமண மகரிஷி. ஏன் அப்படி சொல்றார்? பி ட்ரூ டு யுவர் ஃபீலிங் ஃபர்ஸ்ட். உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு, உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து நீங்க வந்து பைபாஸ் பண்ணிக்கிட்டு கருத்துக்கள் கூறுபவனாக மாறுறதெல்லாம் ரொம்ப தடம் புரண்டு போன தன்மை. இருக்கு இல்லைன்னு கூட வாதத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அதை கூட நம்ம பார்த்தோம், சண்டையிடல் மாயை சழக்கு அப்படின்றார். என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள பொருளை ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது. உண்டு இன்று உருவு அறிவு ஒன்று இரண்டு அன்று என்றே சண்டையிடல் மாயை சழக்கு வெட்டி. அந்த நினைப்புகள்லாம் கடந்த நிலைகள்ல இருந்த மகான்கள் வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்று விட்டார்கள்.
எழுபது வருடமாக மண் போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னாடி 1873 அங்கேருந்து ஒரு 77 வருஷம் முன்னாடி இவர் வள்ளலார் மகா உபதேசம்னு எடுத்து பாருங்க, அனைவரும் எடுத்து பாருங்க. திருவருட்பிரகாச வள்ளலார் என்னமா முழங்கி இருக்காருன்னு, ஐயோ விசாரம் பண்ணப்பா உள்ள இருக்குப்பா பொருள், மண்ணை போட்டு மூடிட்டாங்கன்னு அவர் கதறிட்டு போயிருக்காரு. இங்க நிஜமாவே அதுக்கப்புறம் வந்த பகவான மண்ணை போட்டு மூடி, ஒருத்தர் சொல்றார் ஜீவன் முக்தின்னா டிக்கெட் வாங்கணுமா, உடம்போட நேரம் முடிச்சு போட்டு வச்சிருக்கார் ஜீவன் முக்தி. ஞானிக்கெல்லாம் சம கர்மாவும் கர்த்தத்துவம் அழிதல் பேர் தான், நானுன்ற அகந்தை தற்போதம் அழிதல். அவர் பரம்பொருளே. ஜீவன் முக்தின்ற வார்த்தை என்ன அர்த்தம்? ஜீவத்துவத்துக்கு பொய்யான ஜீவத்துவம் அது, இல்லை என்று உணர்வது பேர் முக்தி. செத்து போன பிறகு நீ என்ன இருக்கு, தினம் தினம் தான் செத்துக்கிட்டு இருக்கோமே, ஆழ்ந்த வர்க்கத்தை பத்தியும் பேசுறது கிடையாது. ஜீவன் முக்தியை டிக்கெட் வாங்குறதோட ஐடென்டிஃபை பண்ணி பேசுறாங்க. எவ்வளவு மகா மகா மட்டமா, உடம்பு சம்பந்தப்பட்டதா அது? இந்த உடம்பு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே உள்ளிருந்து பேசுவது எது? விழிக்க வைத்து கடவுள் இல்லை என்று வாதம் புரிய வைப்பது எது? மாயை சழக்காக இங்கு வெட்டி வாதங்களும் பட்டி மற்றங்களும் மன்றங்களுமா ஓடிக்கொண்டிருப்பது எது? அப்படியே சொல்றாருங்க, ஜீவன் முக்தினா டிக்கெட் வாங்குறது தான் ஜீவன் முக்தியா? உடம்பு உயிர் போறதா அப்படின்னு உடம்பு சம்பந்தப்பட்டதா, உன்னுடைய பெயர் சம்பந்தப்பட்டதா? இந்த பதில சொல்றது கூட திங்கர் கூட அந்த உடம்பு கிடையாது. அப்படின்னா ஏதோ தோன்றி தோன்றி மறையிற ஒரு பொருள் இல்லை, அதனுடைய அழிவு அதாவது மனத்தினுடைய நாசம், அகந்தனுடைய நாசம். இது வந்து உடல் நாசம் அல்ல, சாவாது சாதல். அதுதானே இங்க மினிமம் காமன் சென்ஸ் கூட இல்லை பதில்கள்ல. அதுதான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம கன்னிகளுக்கு போயிடுவோம். எப்பேற்பட்ட கதறல் அதுல இருந்து நான் ஆரம்பிச்சேன். என்ன கதறல்? அன்றாட உணர்ச்சிகள்ல ஒண்ணு வந்து ஜஸ்ட் அம்மாவை விட்டு குழந்தை அப்படி பிரியறத கூட அது நினைக்காது. ஆனா அது தான் மறந்து இருக்கலாம், புரியுதுங்களா? அது விளையாட்டுல மறந்து அம்மாவை மறந்து இருக்கலாம். ஆனா அம்மா ஞாபகம் வந்தோம்னா அடம்புடிக்கும்ல. அத போல இந்த காதலியானவள், இந்த வெங்கடரமணன்ற காதலியானவள் அழிச்சாட்டின்யம் பண்றாங்க இந்த பாட்டுல. சேராயினின்மை நீராய் உருகி கண்ணீரால் அழிவேன் அருணாச்சலா, என்ன நீ சேர்ந்து இல்லாமல் இருந்தாயானால் என்னுடன் கலந்து என்னுடைய நானை ஓயாம பஸ்மீகரணம் பண்ணணும், நீ சாப்பிடணும், நான் உனக்கு உணவு பண்டம், என் உடல் என்னுடைய எண்ணமான மனம் என்னுடைய புத்தியான அகந்தை உணர்ச்சிகள் பழைய பதிவுகள் இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் சூறையாடு. சூறையாடுறதுக்கு எப்படி பண்ணணும்? நீயே நானா மாறிடணும். நான் வந்து என்னைக்குமே நீயா மாறாது, நீ வந்து நானா மாறிடணும். நானுன்னு உன்னை இருக்க விடக்கூடாது. நானை யாருமே இந்த அடியவர்கள் எல்லாருமே நீ நான் ஆனோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ அதுவாக இருக்கிற அதுன்ற நீயாக இந்த நான் உருமாறணுமே தவிர, நீ பிரிஞ்சிட்டேன்னா பிரியரா மாதிரி ஒரு இன்க்ளினேஷன் கூட வரக்கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்க பெண்கள்? என்ன பண்ணுவாங்க? வெளியில எங்கேயுமே அவன் கண்ணும் போகக்கூடாது, உணவு கோசரம் கூட அவன் எங்கேயும் போயிடக்கூடாது. டப்பா கட்டி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையும் படைச்சு அனுப்புவாங்க கணவனுக்கு. ஏன்? சாப்பாட்டு மூலமா திருப்பி நினைவில் இருக்கணும். இந்த வழி அனுப்பிச்சது வரைக்கும் தினம் போற ஆபீஸ் தான், சாயந்தரம் வந்துட போறான். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, பார்த்து 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 குழந்தை மாதிரி ஆக்குவாங்க. யார? கணவன்றவனி. ஏன்னா உரிமை. அப்புறம் அன்பு, அவன் மனம் பூரா தான் வியாபிச்சிருக்கணும் பல விதங்கள்ல. அதனால நுணுக்கமா காலையில எழுந்ததுல இருந்து அந்த கணவன் காதலன் அப்படின்றவனுக்கு என்ன தேவைகளோ நுணுக்கம் நுணுக்கம் நுணுக்கமாக தன் உடல் பொருள் ஆவிய ஒரு சேர அர்ப்பணித்து
கொடுக்கும் அவர்கள் எப்படி வந்து அவனுடைய உள்ளத்தில் இருந்து பிரிதல்ன்றது வந்து அவன் கனவுல கூட வரக்கூடாது அப்படின்றதுக்கு அழிச்சாட்டின்யம் பண்ற மாதிரி அழுது ஆகாத்தியம் பண்றார் பகவான். அப்படியே சொல்றார், சேராயேனின், நீ என்னை வந்து சதா வந்து உன் நினைவில் என்னை கொள்ளவில்லையானால் நான் என்ற இந்த இதை அழிச்சிடு, என்னையும் உன்னையாவே மாத்திடு, மாத்திண்டு அதுலேயே நீ கூட இருக்கணும், அப்பவும் கூட இருக்கணும். அப்ப அப்ப கூட என்ன, என் நினைப்பு தான் இருக்கணும், நான் தான் இருக்கணும். நான் என்ன, பொய் அகந்தையா கூட இருக்கட்டும், நீ தான் நான், நான் நீ இல்லை. அந்த பாவத்திலிருந்து பிரிய விடாதே, அததான் அந்த சேரா எனின் சேர்ந்துதான் இருக்காரு, அங்கதான் போய் கலந்துட்டார் இவர். ஆனாலும் வந்து அது மேல இருக்கிற உரிமையை காட்டுகின்றார், உரிமையை காட்டுகின்றார். சேராயினின் மெய்நீராய் ஊருகி, கண்களில் கண்ணீர் பெருக்கு என்னையே உருக்கிவிடும், வெள்ளம் வெள்ளம் கண்ணீர் வெள்ளம், அழுது அழுது அதுவே வெள்ளமா வந்து அந்த வெள்ளத்துல மூழ்கி இந்த உடல் எல்லாம் போயிடும், அந்த அளவுக்கு நான் அழுதுருவேன், அழுவேன், அழுது கொண்டே இருப்பேன். பிரிதல்ன்றது வந்து இருக்கவே கூடாது. என்ன எப்பேற்பட்ட தாபம் பாருங்களேன், அதாவது என்னை எண்ணமா கூட விட்டு வைக்காத, என்னை தனி உணர்ச்சிகளா விட்டு வைக்காத, இந்த உலகத்துல என்னை புறந்தள்ளி விட்டதுனால்தான் நான் இங்க வந்து பிறந்திருக்கேன். ஏன் பிறக்கிறோம், நம்ம இதை நம்பிட்டோம், நம்பி மோசம் போனவர்கள்லாம் எதா புத்திய, அது தேகத்தை ஆன்மான்னு உணர்ச்சிகள் கொண்ட உடம்பை ஆன்மாவாக நினைத்து இங்கு பிறவி எடுத்திருக்கின்றோம் நாம். உணர்ச்சிகள் கொண்ட சதா உணர்ச்சி மயம், அந்த உணர்ச்சியில கூட அவனோட எப்படி சண்டை போடணும், அவனோட எப்படி ஆகாத்தியம் பண்ணணும், அவனோட எப்படி இருக்கணும் இரண்டரை அப்படின்றதுக்கோசரம் இந்த பகவான் சொல்றது. சேராயினின்மை நீராய் உருகி, கண்ணீரால் அழிவேன் அருணாச்சலா, கண்ணீர்லயே அழிஞ்சு போயிடுவேன். இந்த பாட்டு தலைவியின் ஆறா துயரத்தை படம் பிடித்து காட்டுகிறது. துயரம் இல்லை இது, உரிமை, ஆளுமை, காதலின் ஆளுமை, எல்லாத்துக்கும் அதுக்கு தான் பயன்படுத்திப்பாங்க. ஓயாம கணவனுக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க காதலனுக்கு, இதுல ஜெயிக்கிறானா பார்ப்போம், இதுல நம்மள நினைச்சிட்டு இருக்கானா பார்ப்போம். இப்ப வேற மொபைல் காலமா கேட்கவா வேணும், ஒரு க்ஷணம் கூட மொபைல் இல்லாம பெண்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பாயிண்ட்லயும் அவன் மனத்தை படம் பிடிச்சு 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 அவன் வாயால எவ்வளோ சொன்னான், ஒரு ஜோக் ஒண்ணு வரும், ஆபீஸ்க்கு போயிட்டு கணவன் வருவான், வந்தவன கம்ப்ளீட் செக்கிங் நடக்கும், செக்கிங் நடக்கும்போது அவன் ஷர்ட்ல ஒரு பெரிய தலை முடிந்தது, என்னது இது அப்படின்னு கோபமா கேக்குறான். ஐயோ பார்த்தா தெரியல இது உன் தலைமுடி அப்படின்னு அது நீளம் முடிய கெடுத்து உன் தலைமுடியே பாரு அப்படின்னு, அப்பா வேற எவ்வளவு வந்துடல அப்படின்னு தெரியுமாடா. அடுத்த நாள் வரான் சாயந்தரம், செக் பண்றா 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 ஒண்ணுமே இல்லை, என்ன இது அப்படின்னு, என்னம்மா என்னம்மா பண்ணேன் நான், என்ன தலைமுடி இருந்ததாங்க, இல்லை இன்னைக்கு ஏதாவது ஒழுக்கத்தில காரியோட இருந்துடலாம் நீங்க அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா ஒவ்வொரு க்ஷணமும் வந்து அவனுடைய உழப்பாங்கு, தன்னை தானுன்னு தனிமை இல்லை, நான் என்கின்ற இவனை தன்னிலையில் அவன் அமர்த்தி வைத்திருக்கின்றானா, தன்னுடன் இரண்டர ஒரே பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றானா, அதீத பாவம், பாவ பலத்தினால் பாவனா அதீதம், பாவனா அதீதம்னா என்ன, பாவனைகள் எல்லாம் கடந்த ஒரே பாவனை இது, ஆன்ம பாவனை சத்பாவனை, ஆழ்ந்த வரக்கு பாவனை அப்படித்தானே பயிருக்கு. சோ அந்த மாதிரி பாவனையில் என்னை சதா வைத்துக் கொண்டிருக்கின்றானா,
அப்படின்றது அங்க இது. இந்த பாட்டு தலைவியின் ஆறா துயரை ஆறா துயரமே இல்லை, ஆறாத உரிமை, ஆறாத சோதிக்கும் தன்மை. அருணாச்சலனை போன்ற தனக்கு தகுந்த ஒரு வரஸ்ரேஷனை வரஸ்ரேஷ்டனை மறந்து, அதாவது பெஸ்ட் வர வரன் கிடைச்சதான் மணந்து அவனோடு கூடி வாழ்தலே தமக்கு பிறவி பயன் என்பதனால் அன்றாட வாழ்க்கை பரம்பொருளில் போலன்னா இங்கே பக்கத்துல இருக்கிற உறவு வருத்துடும், நம்மள வருத்துடும். ஏன்னா சதா வந்து எல்லாரும் உணர்ச்சிமயமான புத்தி மூலமாக எண்ண ஓட்டங்களில் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள். கற்பனை வாழ்க்கை எங்கேயுமே ஆத்தென்டிசிட்டி இல்லைங்க, எந்த வாழ்க்கையிலும் ஆத்தென்டிசிட்டி இல்லைங்க. உள்ள துபகடின்னு கீழே உழுந்து அம்மயமாக அந்த நினைவு மயமாக இருப்பவர்கள், அதாவது எண்ணமற்று, புத்தியில் தனித்த உணர்ச்சியற்று, நான் பாவமற்று, உலக பாவமற்று, இந்த பாவங்கள் அனைத்துமே கடந்த அதீத பாவமற்ற பாவங்களையெல்லாம் கடந்தவனாக உள்ள, உள்கடந்தவனாக உள்ள அந்த பரம்பொருள் பாவம் சத்பாவம், அப்பேற்பட்ட வரனுடன் வாழ்ந்து காண்பிக்கின்றார் பகவான். எப்படி எப்படியெல்லாம் செயல் எழுதினவர் ஒரே பார்த்தீங்கன்னா நுட்பமாவும் நுணுக்கமாகவும் அங்கங்க பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸே, இந்த உலகம் பார்த்திராத டைமென்ஷன்ஸ் எல்லாம் பரம்பொருள் தன்மையே அப்படியே படம் பிடிச்சு காமிச்சவர். இங்க வந்து உரிமையோ உரிமை, அப்பேற்பட்ட அந்த சத்பொரு சத்பாவத்தோட வாழ்தலே பிறவி பயன் என்பதனால் அவன் தம்மோடு சேரானெனில், தம்மோடுன்னு இவங்க தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் அவர் டேம் ஷூர், அவர் இரண்டாரும் அவனை புடிச்சிட்டாரு இவரே இல்லை அந்த மாதிரி பண்ணிட்டார். ஆனாலும் அவனை டச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீ என் பாவத்தோட இருக்கியா, நீ இந்த வெங்கட ரமணனை கொள்ளை கொண்டவனாக இருக்கின்றாயா, இல்லாட்டி உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் வச்சுட்டு இருக்கியா, போருமா? ஏன்னா அப்பேற்பட்ட பவித்திரமான காதல். உருவனம் உன்னை ஒளித்தேவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா. எங்கிட்ட ஒரு எண்ணம் வந்ததுன்னா நீ ஒத்தம் தானப்பா எல்லாம், இங்க எப்படி எனக்குன்னு ஒரு எண்ணம் வரலாம், என்னுடையன்னு எப்படி வரலாம், நானுன்னு ஒரு எண்ணம் எப்படி இங்க வரலாம் அப்படின்றதோட அர்த்தம் என்ன? ஒரு பொருள் தான் இருக்கின்றது, ஒரே ஒரு ஆன்ம பொருள், எல்லாருடைய உறக்கமும் ஒரு தன்மை கொண்டது. பிறந்தவர்கள் பிறக்காதவர்கள் இறந்தவர்கள் இது எல்லாம் சொற்கள், மனத்தினுடைய சொற்கள், மனத்தினுடைய பிறவிகள் இவைகள், எண்ணங்களே பிறவிகள், எண்ணங்களே தூக்கங்கள், எண்ணங்களே இறப்புகள், எண்ணங்களே மயக்க முற்று கிடத்தல்கள். அதாவது உணர்ச்சி உணர்ச்சி அந்த உடம்புல இல்லாம கிடக்குது, தேகாத்ம பாவம் ஜஸ்ட் மயக்கத்துல அப்படி கிடக்கு, கோமால எத்தனை வருஷமோ கிடக்கு, அதுவும் அதுவும் வினைகள், அதுவும் கர்மாக்கள், தூக்கமும் கர்மா, சகலமும் கர்மா. அப்படி இருக்கும்போது அந்த விழிப்பு நிலையில இந்த மாதிரி பெஸ்ட் வரன் கிடைச்ச மாதிரி உலக மகா பொருள், ஒரே பொருள், அருமை பொருள், ஆறு உயிர் பொருள், இந்த உயிர்லாம் ஒண்ணுமே இல்லை, பௌதீக உயிர் ஒன்றும் இல்லை, பிறப்பு தூக்கம் இறப்பு, உடலில் பல பருவங்கள் மாறுதல், பல உடல்களில் வாசம் செய்து தேக வாசனைகளாக இங்கு வந்து கொண்டிருத்தல், ஒன்றும் இல்லை. அவன் தம்மோடு சேரான் எனில் அவனிடம் தமக்குள்ள ஆசை பெருக்கத்தினால் அதையே நினைந்து நயந்து உருகி உடம்பு நீராகிவிடும் என்கிறார். அழகு செழிக்கும் அவனது ஜோதி உருவை காணாத கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகின்றது. சும்மா உதாரணத்துக்கு சொல்றார், கண்ணீரால் அழிவேன் அருணாச்சலன்னா என்ன, அதெல்லாம் இந்த உலகத்துக்கு அப்படி சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த காமிக்கிறத வந்து நீதான் நான், அந்த நீதான்றதுக்குள்ள இந்த நான வந்து ஒரு க்ஷணம் கூட அந்நியம விடாமல் உன்னுடன் இரண்டரை கலந்து வைத்திருக்கின்றாயா, அதுதான் அங்க கேள்வி. அப்புறம் அடுத்து கண்ணி செய்யன தள்ளில் செய்வினை சுடுமலால் உய்வகையே துரை அருணாச்சலா,
சி சே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா இக்னோரிங். நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு இக்னோரன்ஸ் மயமா கடக்கும். நம்ம சாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் விடுறது என்ன, கடவுள்கிட்ட வேண்டிப்போம். நீ மாத்திரம் இந்த எக்ஸாம்ல எனக்கு 98% கொடுத்துரு, 99% கொடுத்துரு, நான் உனக்கு அதை பண்றேன்ட்டு. ஆனா உலக மகா விருதெல்லாம் வாங்க போயிடுவான், எனக்கு 99% ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடு அப்படின்னு வேண்டின் இருப்பான். வந்துடும், கொடுத்துருவாரு. ஆனா அவரு தான் கடைசி. அவன் உள்ளத்துக்களுக்கே தெரிஞ்ச ஒரே உண்மை அது, எங்கெங்கயோ போய் நிற்பான். ஏன்னா எதிர்க்க கொண்டாடுகின்ற மக்கள் முன்னாடி அதற்குத்தானே இந்த போட்டியே, அதற்குத்தானே பிரார்த்தனையே. கடவுளை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி. அவர் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான செக்யூரிட்டி. ஆனா முதல்ல புறந்தள்ளி வைக்கப்படுபவர் எது, நாமே சங்கற்பித்துக் கொண்டது, நாமே அவனுக்கு பணிவு போல காமிச்சு அவனை ஏமாத்துறாமார் நினைச்சுக்கிட்டு 99% ஸ்டேட் ஃபர்ஸ்ட், நான் ஓடி வந்துடுறேன் உன் கோயிலுக்கு, வந்து மொட்டை போட்டுக்கிறேன். மொட்டை போடுறதுக்கு ஆள் இருந்தா தானே மறந்தே போயிடுவான். அதுக்கடுத்தது அங்க இங்க அங்க இங்கன்னு ஒரே பதவி பட்டம் எல்லாம் வந்துடும், புகழ் மாலைகள் அது இது வந்துடும், பேப்பர்ல நியூஸ் வந்துடும், இந்த மீடியால வந்துடும், மீடியா பூரா வந்துடும். எங்க ஞாபகம் இருக்கு? அப்படி பிரிஞ்சு வந்த கதை கொஞ்ச நஞ்ச கதை இல்லை. நம்ம பண்ண நம்பிக்கை துரோகம், கடவுள் இல்லைன்றதே அப்பேற்பட்ட கடவுள் தன்மைன்றது, தனக்குள்ள ஆன்மான்றது ஒண்ணு இல்லைன்றது. தனியா இந்த உடம்போட ஒதுங்கினா இது பெரிய தற்கொலைக்கு சமம், எண்ணங்களோட ஒதுங்கினா தற்கொலைக்கு சமம், உணர்ச்சிகளோட ஒதுங்கினா தற்கொலைக்கு சமம். தற்கொலைக்கு என்ன என்ன, ஆன்மாவே இல்லாம பண்றது. நிஜமான தற்கொலை கேவலமான கேவலம். ஏன்னா தூக்கத்துல தினம் நடந்துகிட்டு இருக்கும். தூக்கத்தை பிரிச்சு காட்டுவாரு இல்லப்பா இந்த உலகத்துல. ஒருத்தரை ஒதுக்கிறதுக்கு போப்பா அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி என்ன இக்னோர் பண்ணிடாதே. ஏன்னா வர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் இஸ் இக்னோரிங். அப்படியே கண்டும் காணாம இருக்கிறது. நம்ம பண்ணது நம்மளுடைய அகந்தை, க்ஷானம் க்ஷானம் இதனுடைய மொத்த உரு நம்மளுடைய அகந்தை. சையன தள்ளுறது இதை, அதை தள்ளுறது, அது இல்லாம பண்ணிடுது. 1950 அப்புறம் இந்த 70 வரைக்கும் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எப்பேற்பட்ட இந்த பூமியில தமிழ்நாடு போல கோவில்கள் இருக்குமா? இது எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒரு பிள்ளையா இருக்கும், ஒரு தெருவுக்கு ஒரு பிள்ளையா இருக்கும், ஒரு மூணு தெருவுக்குள்ள ஒரு பிள்ளையா இருக்கும், இல்லாத இல்லாத ஒரு ஊர் உண்டா? மரத்தடியில ஒரு பிள்ளையார வைப்பாங்க, கல்லை வச்சா அங்க வணங்குவாங்க, ஒரு அரச மரத்தை வணங்குவாங்க. அந்த மாதிரி சாதா சகல இடத்திலையும் அப்பேற்பட்ட தெய்வங்கள் எப்படி கோபித்து கொண்டிருந்தால் இப்பேற்பட்ட நிலை இன்ன நீ என்ன தரிசிக்க வருது, நீ வரவே வேணாம், ஐ டோன்ட் நீட். அது இக்னோர் பண்ணிருக்கு. இந்த 70 பகவான் ரமண மகரிஷி இக்னோர் பண்ணிருக்கு, இந்த உலகம் இக்னோர் பண்ணிருக்கு. அதை விஞ்ஞானமா எடுத்துக்கல. விஞ்ஞானமா எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி போயிருந்திருக்கும் இந்த 70 தலை மேல வைத்து கொண்டு போற்றப்பட வேண்டிய பரம்பொருளை இக்னோர் பண்ணிட்டோம். யாரு, ரமண மகரிஷியே நான் சொல்றேன். அது அப்பவே அந்த பாட்டை கொடுத்துருக்கு. சையன தள்ளிடில் ஆன்ம பொருளை சொல்ற, கையன தள்ளிடில் தள்ளில் செய்வினை சுடுமலால். இங்க என்னப்பா இருக்கு, இங்க வந்து மூன்று உடல்களாக நம்ம இருந்து கொண்டு இருக்கின்றோம். அறியாமை உடல் அதுதான் மீதி, சூக்கும உடல், ஸ்தூல உடல், பிரபஞ்ச உடல், எல்லா உடல்களும் பொய், அத்தனைக்கும் அடிப்படை வந்து அஞ்ஞானம், அறியாமை உடல், காரண உடல். அது மூன்று உடல்கள், 5 ஜகம், ஈஸ்வரன் அப்படின்னு என்னென்னமோ கற்பனைகள், அதுல 4 யோகங்கள். இந்த மாதிரி பெதற்றுகின்ற ஜீவன் முக்தி வந்து சாவுலதான் ஜீவன் முக்தி, உடம்பு சம்பந்தப்பட்டது ஜீவன் முக்தி. இப்ப உடம்பா இருக்கிறவர் என்ன, ஒரு இப்ப என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, மகா கேவலமாக போய்கொண்டிருக்கின்றது இங்க ஆன்மீகம்.
அத வந்து அப்பவே வந்து பகவான் பாடி இருக்கு, தள்ளிடாத ஆன்ம பொருளே, நீங்கா பொருளே, உதியா பொருளே, மறையா பொருளே, சதா உள்ள பொருளே, கடந்து உள்ளிருக்கும் பொருளே. ஏன்னா நம்மளுடைய உள்ளு வந்து ஆக்சுவலா வெளி, வெளியில இருக்கிற பெயர்கள் தான், நாம ரூபங்கள் தான் நம்ம உள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல ஸ்பெஷல்னு வேற சொல்றது நான், புரியுதா? பொது மொத்தம் எல்லாம் டிரான்ஸ்பரன்சி இங்க, அதுதான் சத்துவகுணம், அதுதான் ஈஸ்வரன் சொல்றோம். ஈஸ்வரனுடைய ராஜ்யத்துல வந்து இங்க தனிமை இல்லை. அது எருமையும் ஒன்னா வச்சிருக்காரு, யானையும் ஒன்னா வச்சிருக்காரு, புல்லையும் வச்சிருக்காரு, பூண்டையும் வச்சிருக்காரு, கோள்களையும் வச்சிருக்காரு, எல்லாத்தையும் வச்சிருக்க. அது பிரிவில்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது. எது ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்றாங்க, ஜகம். ஈஸ்வர சிருஷ்டினா என்ன? சத்வகுணமயமாக இருந்து கொண்டிருக்கிறது, டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது, ஒளிரூபமாக இருக்குது, ஒளியாவே இருக்கு, அறிவு தெரிக்குது. நீ கண்ணை விழிச்சாலும் அறிவு தெரிக்குது, ஆனா அதுல நீ அறிவு எடுத்துக்கல. உன்னுடைய நானுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு வாழ ஆரம்பிச்ச, அதில் இருந்து பிரிந்து ஆழ்ந்த உறக்கத்தை விசாரிக்காமல். இன்றைக்கு பேசுகின்ற ஆன்மீகவாதிகளில் யாரேனும் ஒருவராவது அந்த தூக்கத்தை எடுத்து, இது ஒரு பொருள் இருக்குப்பா, கொடுமை கொடுமை கொடுமை, அந்த கொடுமை அப்படியே கோவில்களுக்கே போலன்னா இங்க ஆசிரமத்துக்கு ஆள் வருவான். அதான் தூக்கி அடிச்சிருக்குது. சைன தள்ளில் செய்வினை சுடுமலால் உய்வகையே தூரை அருணாச்சலா. செய்வினைன்றது என்னங்க? நாம வந்து பிரிஞ்சதே வந்து இங்க நம்மளுக்கு கருத்துக்கள் நிறைய இருக்கு, ஒப்பீனியன் நிறைய இருக்கு. எழுந்துண்ட மனிதனோட புத்தியில தினவெடுத்த வாதங்கள், பிரதிவாதங்கள், விதண்டாவாதங்கள் அப்படின்னு சண்டையிடல் மாயை சழக்கு போல இங்க ஏகப்பட்டது கிடக்கு. அதெல்லாம் தூசு மாதிரி போயிட்டு இருக்கு, பிறவிகள் தூசு மாதிரி போயிட்டு இருக்கு. இருக்கிறது ஒரு பொருள், என்றைக்கு இருந்தாலும் அது ஒரு பொருள், அது விளக்கவில்லை. நம்மை நம் கையே வைத்து நம் கண்ணை குத்தி கொண்டிருக்கின்றது. நம்ம தான் இன்வைட் பண்ணோம் இப்ப இந்த நிலையை. கோவில்களை நாம் மதிக்கவில்லை, கர்ப்பகிரகங்களை நாம் மதிக்கவில்லை, உள்கடந்த பொருள் இருக்கின்றது என்பதை நாம் எடுத்து உலகம் பூரா தண்டோர போடவில்லை. பகவான கொண்டாடி இருக்கணும் இல்ல, எல்லா விஞ்ஞானிகளையும் வரவழைத்து. இங்கு ஒரு பொருள் தான்ப்பா இருக்கு, அது ஸ்டில்னஸும் சைலன்ஸும் பா, சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்ல. அதனால இங்க வந்து வினைக்கு வகைப்பட்டு, இப்ப பிரபஞ்சமே வினை வகைப்பட்டிருக்கு. செய்வினை, செய்வினை சுடுமலால் செய்த வினை, நாம் செய்த வினை தான் இந்த 70 வருடமாக நாம் செய்த வினை தான் இன்றைக்கு வந்து இப்படி விடிந்திருக்கிறது. செய்வினை சுடுமலால் உய்வகை, உய்யும் வகை அதுல இல்லையப்பா. உய்யும் வகை எப்பவுமே எங்க இருக்கு? உன்கிட்டயே இருக்கு. நீ அந்த பொருள், அதை விட்டுட்டு நீ வந்து உன்னையே இக்னோர் பண்ணின. நீ எனப்படுகின்ற ஆழ்ந்த உறக்க ஆன்ம பொருளை நீ இக்னோர் செய்தாய், சை என சீ என தள்ளினாய், ஆன்மாவை இல்லை என்றாய். சுடும் என்பதினால் முன் செய்த வினை தீயது என்று அறிய வேண்டும். தீய வினையின் பிராரப்தமானது மனதை சுட்டெரிக்கும். அதனின்று விடுபட்டு நான் உய்யும் வழிதான் எது, என் கதிதான் என்ன, அந்த வழி எனக்கு புலப்படாததினால் நீயே எனக்கு அதை தயவுடன் சொல்லுவாய் என்று தம் இயலாமையை கூறி கெஞ்சுகிறார். சையென தள்ளிடில், ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாதான் நான் என்னுடைய கொண்ட உலகத்தில் நாம் விவகரித்துக் கொண்டிருப்போம். அவ்வளவுதான் அவர் சொல்றது பகவான். தனிமைக்கு ஆட்படுறது தான் சீன. நாம நம்மளே தள்ளிக்கிறோம், நம்மளுக்கு தெரியல. நம்ம பெருமையா நினைச்சுக்கிட்டு அதுக்கு எதிர்க்க நின்று வாதம் புரிகின்றோம். ஆழ்ந்த உறக்கத்தையே எடுத்துக்கொள்ளாமல் விழிப்பு நிலையை பிரதானமாக எழுந்து கொண்டு புத்தி தினவை, புத்தியினுடைய குருட்டு சுட்டறிவு தன்மை, குருட்டு தன்மை அது, ஊனம் கொண்ட புத்தி, ஊனம் கொண்ட மனம். மனத்துக்குள்ளெல்லாம் தெளிவெல்லாம் கிடையாதுங்க, மனமே இல்லைங்க, மனத்தெளிவெல்லாம் அடைய முடியாது. மனம் இல்லைன்றதுதான் தெளிவு, மனத்துக்குன்னு ஒரு தெளிவு கிடையாது. மனத்தை எடுத்து அப்படி கிளீன் பண்றதுன்றது கிடையாது, அது ஒரு பொருளே இல்லை. அப்படி ஒதுக்கப்பட்டா மனத்தை மரமா தான் கிடப்போம், அதுதான் செய்வினை.
அப்புறம் 36வது கன்னி, சொல்லாது சொல்லினி சொல்லரனில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா. சொல்லாது சொல்லினி சொல்லரனில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா. சும்மா இருந்த ஒரே ஒரு சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி சுவாமி. தட்சிணாமூர்த்தி, தட்சிணம்னா தெற்கு திசை, தெற்கு திசையை நோக்கிக் கொண்டிருப்பவர். இந்த தெற்கு திசை, தெற்கு திசைனா என்ன தெரியுமா ஆக்சுவலா அர்த்தம்? நம்ம உடம்பையே நான்கு திசைகளாக, நம்மளுடைய மொத்த உடம்பு, மொத்த உடம்புல இந்தியா மேப் எடுத்துக்கோங்க, மேல இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது தட்சிணத்துல இருக்கிறது கன்னியாகுமரி. கன்னியாகுமரியிலேருந்து ரைட் சைடு ஈஸ்ட், லெஃப்ட் சைடு வெஸ்ட், வெஸ்ட் வந்து சே பாம்பேன்னு வச்சுக்கோங்க, ரைட் சைடு சென்னைன்னு வச்சுக்கோங்க, மேல வடக்கு வந்து ஹிமாலயாஸ், தெற்கு வந்து கன்னியாகுமரி அப்படின்னு நாலு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம உடம்ப நினைச்சுங்க, இந்தியா மேப் மாதிரி, அதுல மேல தலை இருக்கு, தலை தான் வடக்கு திசை, வடக்கு. அதுக்கு நேர எழுத்தாப்புல கழுத்து கீழே இருக்கிறதெல்லாம் கீழான உணர்ச்சிகளை கொண்ட, தெற்கு திசையை சதா பார்த்து கொண்டிரு, அத என்ன உணர்ச்சிகளையே பார்த்து கொண்டிருக்கின்றார் தட்சிணாமூர்த்தி. மௌனமா அவர் என்ன பண்றாரு, உள்ள உட்காந்துக்கிட்டு கால் கீழே முயலகன்னு ஒரு அரக்கன். முயலகன் யாரு? தர்போதம், முயலுபவன், முயலும் தன்மை கொண்டவன், முனைப்பு கொண்டவன், அவன் பேர் முயலகன்னு பேர். சதா முனைப்புடன் கூடியிருப்பவன். என்ன முனைப்பு? எதையாவது உணர்ச்சி மயமா இருக்கணும், ஆ முதல்ல நானே வச்சுக்கிட்டு இருக்கணும், உணர்ச்சியா இருக்கணும், எண்ணமா இருக்கணும், உலகத்துல தேடணும், காலம் தேசம் பொருட்கள் பற்று உறவு பற்று அது இது, நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு தனக்கு நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துக்கிட்டு, மொத்தத்துல உள்ள விவகரிச்சுக்கிட்டு இருக்குது இல்லாட்டி வெளில விவகரிச்சுக்கிட்டு இருக்குது, ரெண்டுமே உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் உற்பத்தி ஆவது வந்து கழுத்துக்கு கீழே இருக்கிற கால் வரைக்கும், உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற இது. அந்த உள்ளங்கால்லயே என்ன பண்றாரு, அந்த தர்போதத்தை அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கிட்டு நேரடியா உள் திரும்பி உணர்ச்சி மயமாக ஆகி கொண்டிருக்கின்ற அந்த புத்தியே கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அது கவனிச்சுக்கிட்டு இருந்தாதான் அது கண்ட்ரோல்ல இருக்க முடியும், தன்முனைப்பு இல்லாமல் இருக்க முடியும். இது வந்து அவ்வளோ சகஜமாயிடணும். இந்த பெரிய கோலை வச்சுக்கிட்டு கைத்து வேலை நடப்பாங்கல்ல, கம்பங்குத்து அப்படின்னு பேர், ரெண்டு கம்புகளை கட்டிட்டு ஒரு கயிற்ற நடுவில் கட்டிட்டு அதுல அந்த சின்ன பொண்ணு நடக்கும், பெரிய பேலன்ஸுக்கு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடக்கும். இந்த குச்சி போல அந்த பார்வை உள்ள, அவ வேற எதையுமே பார்க்க மாட்டா, கீழேந்து ஆறாவாரம் பண்றவங்க, அவ இருப்பா 30-40 அடி ஹைட்ல இருப்பா, அங்கேருந்து உழுந்தா எலும்பு தேராது. அப்படி வந்து அவ நடந்துட்டு இருப்பா, அங்க ஃபோக்கஸ் கொடுக்கறது இது ஃபுல்லா அந்த வந்து அந்த கழி தான், அந்த கழியில இருக்கிற பேலன்ஸ், அது கூட ஒரு மனக்கவனம் தான். காலில் செருப்பு போடாம பெரிய தாம்ப கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க, அந்த கயத்துல அவ நடப்பா, கொஞ்சம் டில்ட் ஆச்சுன்னா அப்படியே விழ வேண்டியதுதான். அது கிட்டத்தட்ட ஒரு 50-100 அடிக்கு அந்த பெரிய கயர் இருக்கும், அவ நடந்து வருவா. எங்க பாத்துக்கிட்டு இருக்காவ? உள்ள கவனத்துல அந்த பேலன்ஸ், அவ்வளவுதான். உடம்பு வந்து வெறும் ஒரு லேசான ஒரு காகிதம் போல ஆயிடும், வெயிட்லெஸ்ஸா இருக்கும், சருகு போல இருக்கும். எப்படி சருகு போல ஆயிடுறது? கவனம் உள்ள இருந்தா உடம்பே தெரியாது. இது உடனே கவன பயிற்சிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கவனம் கவனம் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றதுக்கு பயமா இருக்கு, போலிகள் சுத்திக்கிட்டே இருக்காங்க, 50 வருஷமா போட்டு மூடிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 77 வருஷம், மொத்தம் 127 வருஷம் வச்சுக்கலாம், இப்ப வள்ளலார்ல இருந்து வச்சுக்கலாம், வள்ளலார் ஆரம்பிச்சு வச்சார், பகவான் வந்து அழகா பண்ணிச்சு. அதுதான் அவரை வந்து சும்மா, அவர் வந்து இந்த தட்சிணாமூர்த்தியை எடுத்துக்கிட்டு அவர் சும்மா இருந்துட்டார். இங்க சும்மாவே இருக்கக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும், பொய்ய பொய் 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 பொய், நீன்றது பொய், பச்சை பொய், பிரபஞ்சம் பொய், சொல்லியே தீரணும். அதுக்குதான் நம்ம சத்சங்கம் விடுறது இல்ல, சொல்லி சொல்லி அடிக்கிறோம், சும்மா இருக்கிறதே சொல்றோம், சும்மா இருக்கிறதையே எப்படி சும்மா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லி சும்மா இருக்க வைக்கிறோம். ஏன்னா அப்பேற்பட்ட நிலை, மூடுறதுக்கு தயாரா இருக்காங்க, இவங்களுடைய புத்தி கண்டுபிடிப்பா மாத்துறதுக்கு இங்க பொய்யர்கள் கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு, அது ஆன்மீகமா வேற போய்கிட்டு இருக்கு.
ஜீவன் முக்தி வந்து உடம்பு சாகும் போதுதான் ஜீவன் முக்தின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? உடம்பு சம்பந்தப்பட்டதா அது? ஞானிகள்லாம் யாரு? மகா கேவலம். இவர் வந்து சொல்லாது சொல்லி நீ மௌனமாயிருந்து சொன்னாராம். மௌனோபதேசம் யாரு? ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி. என்ன பண்றாரு அவரு? சதா வந்து உடம்பு எந்த காரியங்களில் ஈடுபட்டிருக்கோம், ஈவன் பேசி கூட இருந்துட்டோம், அப்ப கூட வந்து உள்ளுக்குள்ள உணர்ச்சி மயமாக நான் இருந்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்றேனா, அந்த உணர்ச்சியை கடந்து பேசி கொண்டிருக்கின்றேனா? இது வந்து 24/7 வந்து ரொம்ப கம்மிங்க. அவ்வளவு உணர்ச்சிகள் கொண்டது நம் பிறப்பு, அதுதான் செய்வினை. அந்த உணர்ச்சிகள் உதிக்கும் இடத்திலேயே உணர்ச்சிகள் வந்து பேசாமல் பேசுது. அதை நம்ம பேச்சாவே ஆக்கிட்டோம். ஒரே யோசனை மயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் உணர்ச்சிகள் மேல, உலகத்தின் மேல எதிர்பார்ப்பு மயமாக இருந்து கொண்டிருக்கோம், ஏமாற்றம் மயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம், அது இதுன்னு ஓயாம நினைப்புகள் மயமாக இருக்கின்றோம். ஆனா அதே சும்மா இருத்தல அப்படியே எண்ணத்தின் சார்பற்று இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேங்க. எண்ணம் கொஞ்சம் கூட என்னுடைய கவனித்தல கவனித்தல்னு நான் சொல்லவே மாட்டேன், அந்த இருத்தல டிஸ்டர்பே பண்ணல. உணர்ச்சியை பார்த்து கொண்டும் இருக்கும் இருப்பை என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நினைப்புகள், என்னுடைய கருத்துக்கள், ஏன் கர்த்தாவை கொன்னுட்டா இது முடியும். பேசுபவன் தான் கர்த்தா. கர்த்தான்றவன் இயங்கிக் கொண்டிருப்பவன். இயக்கங்களை கடந்தா இயக்கங்களை கடக்கிறதுன்றது என்ன? ஸ்டில்னஸாவே நிக்கிறது. அந்த ஸ்டில்னஸுக்கு ஒரு விதமான சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்ட் பேர் என்ன? சைலன்ஸ். அது பேர் பரவாக்குன்னு பேரு. பரவாக்குன்னு என்ன? பரம்பொருள் வாக்கு. அந்த பரம்பொருள் வாக்கு மயமாகவே பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கு. பகவான் 70 வருஷம் உடம்பை தாங்கி கொண்டு அவருக்கு எந்த ஒலி எழுப்பி எது செய்வதும், எந்த அர்ச்சனை செய்வதும், எந்த மந்திரங்களை உச்சரிப்பதும், எது பண்ணுவதற்கும் அப்பாற்பட்டு அவர் கிடந்தார். அவர் சொல்லி வந்து அந்த காலத்துல நம்ம இதுல என்ன பண்ணுவாங்க? பாட ஆரம்பிச்சிருவாங்க உடனே. ஒரு பரம்பொருள் மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா ஒரே புகழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்து. அப்புறம் என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வேத பாராயணம், அது வந்தது இது வந்தது. அவரு வேத பொருளே எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்குங்க. வேத பொருளை எதிர்க்க உட்கார வச்சுக்கிட்டு நீங்க வந்து நீங்க மாட்டுக்கு வேத அத்தியாயனம் பண்ணியிருந்தீங்கடா. இதெல்லாம் அங்கு உடன் இருந்தவர்களுடைய இது. அது அப்பேற்பட்ட அற்புதமான பெரிய பொருள் பகவான். அவருக்கு நீ வந்து இதெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும்ன்றது அவருக்கு அடியோட கிடையாது. அந்நியமுக்கே வரலையே, வெளியே வரலையே. ஏன்னா வெளியே இல்லையே, வெளியை பார்ப்பவன் இல்லையே, உடம்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் இல்லையே. சும்மா இருக்கும் தன்மையே பரவாக்கு போல மௌனமாக பகவானாக உடலுடன் உயிர்ப்புடன் கூடிய பரம்பொருள் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்துல என்ன வேத பாராயணம்? அதுக்கெல்லாம் அவருக்கு சம்மதமே இல்லை. ஏற்கனவே அவர் மௌனியா இருக்கிறவர் இது நல்லா வாகா போச்சு, தொக்கா போச்சு உங்களுக்கு. அதனால அது மாட்டுக்கு ஒரு சைடு முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அப்பவே அவர் 3 தடவை ஆசிரமத்தை விட்டு போயிட்டார். பகவானே போய் கெஞ்சி கூத்தாடி அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்படி போச்சு. அவர் வாழும் காலத்திலேயே மௌனம் மௌனம் மௌனம். ஏன்னா மௌனம் அப்படி எலோக்வன்ட்லி இட் இஸ் ஸ்பீக்கிங் அலவுட். அற வாக்கு மௌனம்னா என்ன? நான் ஸ்டாப் சவுண்ட். மௌனத்தினுடைய பிரபாவம் எப்பேற்பட்டது தெரியுமா? பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் அந்த மௌனத்தின் ஆதாரத்தில் இருந்துதான் உருவே பெறுகின்றன கருவாக. அப்புறம் எழுந்து அதுக்கப்புறம் புத்தியில யோசனைகள் எல்லாம் பேசுறான், நினைக்கிறான். அப்புறம் அதே கடவுளை இல்லைன்றான். அந்த பரவாக்காக இருக்கிற அந்த வாக்கை யூஸ் பண்ணி அதுவே இல்லைன்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் ஜீவன் முக்தின்னா எங்கேயோ உடம்பு சாகணும்ன்றான்.
எண்ணங்கள்லாம் உடம்புகள் இல்லையா, உணர்ச்சிகள்லாம் உடம்புகள் இல்லையா, அதெல்லாம் என்ன உடம்பு, அந்த உடம்பெல்லாம் எங்க போகுது, தூக்கத்துல எங்க போகுது, எதை பத்தியும் ஒரு விவரம் கிடையாத ஒரு ஆன்மீகம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. 70 வருஷமா பிளஸ் ஒரு 77 வருஷம், 147 வருஷமா மண்ணை போட்டு மூடி பகவான் மௌனமா இருந்த வரையும் மூட்டாங்கன்னா பேசி தீரணும். நம்ம எப்படி சும்மா இருக்கிறதையே சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்கிட்ட சொல்பவன் இல்ல, எங்கிட்ட பேசுபவன் இல்ல, திட்டமா தெரிஞ்சு கர்த்தாவை அழிச்சு வாழறது பேர் ஜீவன் முக்தி. உயிருடன் இருக்கும் பொழுதே பொய்யான ஜீவத்துவத்தை இல்லை என்று உணர்வதே ஜீவன் முக்தி. அவ்வளவு சிம்பிளா இருக்கு, எளிதா இருக்கு மீனிங்க. இந்த உடம்போடெல்லாம் கொண்டு வந்து ஏன்னா அவருக்கு ஓயறது இல்ல போல் இருக்கு நினைப்புகள், அவருக்கு நினைப்புகளும் உணர்ச்சிகளும் ஓயறது இல்ல போல் இருக்கு இந்த உலகத்தை பத்தி. அதனால டிக்கெட் வாங்கினாதான்டா நான் ஓய்வேன்னு அவர் தப்பா உடம்பு தான் திங்கர் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு சொல்லி கொடுக்குறவரே, சொல்லி கொடுக்குறவர் தன்னை உடம்பு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாதான் இப்படி சொல்ல முடியும் ஜீவன் முக்தின்றது. செத்து போன பிறகுதான் ஜீவன் முக்தி வருது அப்படின்னு சொல்ல முடியும். பரம்பொருள் ரூபமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தது 55 வருட காலம் வந்து மௌனமாக இருந்து எழுதி செய்யுள்களாகவும் கண்ணிகளாகவும் கொடுத்தது. அது பாடல இத, ஆனா எவ்வளவு கருத்து கருவூலங்கள், எப்படி வாழ்க்கையை வாழணும்ன்ற உணர்ச்சிகள் அத்தனையும் படம் பிடிச்சு காமிச்சு பகவான் செய்யுள்களாக கொடுத்து விட்டு அது அமைதியாக இருந்தது. அது சந்நிதியில் அமைதியை தான் விரும்பியது, வேத பாராயணத்தை விரும்பவில்லை, எந்த சடங்கு ஆச்சாரங்களையும் அது விரும்பவில்லை. அம்மாவுக்கு அன்னைக்கு 8 மணி நேரம் ஜீவ மரண போராட்டம் நடக்கும் பொழுது வாசனைகளை எல்லாம் கைய வச்சு எரிச்சு ஹிருதயத்துல அத்தனை வாசைகளும் எரிஞ்சு பஸ்பமாயி இதயத்தில் சாந்தம் குடிகொண்டது. அம்மா என்பவள் இப்பொழுது இதயமாகவே மாறிவிட்டாள், பரம்பொருளாகவே மாறிவிட்டாள் என்பதை இது பண்ணிக்கிட்டு கைய தட்டிட்டு உதறி எழுந்துக்கிட்டு தீட்டு கீட்டு ஒண்ணும் இல்லை அவங்க அவங்க சாப்பிட போலாம், குளிக்க கூட இல்லை அப்படியே போய் சாப்பிட்டார், பிரேதம் இல்லை. ஏன்னா வந்து ஜீவன் முக்தனுடைய மேனி என்பது என்ன, தோஷம் இல்லை, அது வணங்கப்பட வேண்டியது. அதனால தான் அம்மாவை சமாதி பண்ணி மாத்ருபுதேஸ்வரர்னு அமைச்சார். யாரு, அவரே ஒரு பரம ஞானி, பரம்பொருள், ஜீவன் முக்தர், எல்லாம் சகல லட்சணங்களும் ஒருங்கே குடிக்கொண்ட பரம்பொருள். அது தீட்டு கிடையாது, தோஷம் கிடையாது. சாதாரண மனிதர்கள் இருந்தா என்ன தீட்டு தோஷம், ஏன்னா நான் வந்து கடைசி க்ஷண போராட்டத்தை போராடி பிரியாமல் பிரிந்து இருக்கிறது அந்த கூட்டை விட்டு, கூட்டை தானாக நினைத்து கொண்டிருந்து அவல வாழ்க்கை வாழ்வுதான் சாதாரண மனிதனுடைய வாழ்வு. அத வந்து ஒருத்தர் சொல்றாரு ஜீவன் முக்தினா சாவணும்ன்றாரு. உடம்பு செத்து போகும்போது நடக்கிற பேர் ஜீவன் முக்தியா. ஞானிகளுக்கு அப்பேற்பட்ட கர்மாக்கள் இருக்கின்றனவா, ஞானின் செத்தவையா, இந்த உலக உலக பார்வையில உலக உடம்புல உலக மனிதர்கள் இடையே உலகமே கிடையாது, உலகமும் பொய் என்று உணர்ந்தவன் தன்னுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் இது பொய் உயிர் என்று அறுதியிட்டு உணர்ந்து மெய் உயிரான பரம்பொருள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவன் ஞானி. மண்ணை போட்டு மூடினது இல்லாம இவங்க எல்லாம் வேற சொல்லி கொடுக்குறாங்க, எங்க இந்தியால சொல்லி கொடுக்குறாங்க, இந்த பூமியில சொல்லி கொடுக்குறாங்க. பேர்பட்ட மகரிஷிகளும் இவர்களும் மகான்களும் ஞானியர்களும் தாண்டவமாடிய பூமியில் ஆன்மீகம் எப்படி எவ்வளவு கேவலத்திலையும் கேவலம், எல்லாம் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க பாருங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சும்மா இருக்கக்கூடாது, ஏன் சொல்றோம், ஏன் 1000 1000 சச்சங்கங்கள் போய்கிட்டே இருக்கும், தினம் உட்கார்ந்தே தீரணும். பொய்ய பொய்யின்னு ஒரு வார்த்தையில சொல்லக்கூடாது, கோடி கோடி எவ்வளவு வார்த்தை உற்பத்தி ஏதோ அவ்வளவு வார்த்தையும் சைலன்ஸ் பண்ணி நான் இல்லைன்னு காமிக்கணும். நான் இல்லை உன்னுடையன்றது இல்லை, இந்த பிரபஞ்சத்துல தனியே இல்லை, இந்த பிரபஞ்சம் ஒரு நிழலாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அதுதான் நம்ம சொல்றோம். அருணாச்சலா, எப்போதும் ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டிராமல், அந்த இந்த பாட்டுக்கு சொல்லாது சொலினி சொல்லரனில் என்று சும்மாவிருந்தாய் அருணாச்சலா. அருணாச்சலா, எப்போதும் ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டிராமல் பேசாமல் மௌனமாய் சும்மா இருவென்று வாயினால் வார்த்தையாக கூறாமல் மௌனத்தினால் உணர்த்தி,
நீயும் தட்சிணாமூர்த்தி சுரூபமாக பேசாது மௌனமாக சும்மா அமர்ந்து இருந்தாய். தட்சிணாமூர்த்தி சுரூபம் என்ன? தட்சிண திசையை பார்க்கிறதுன்றது என்ன? இங்கே வந்து பரவாக்காக மௌனத்தில் நிலை பெற்று இருக்கும் பொழுதே இங்கு உணர்ச்சிகள், கழுத்துக்கு கீழே இருக்கிற அத்தனையும் கீழான உணர்ச்சிகள். கிழக்குன்றது முன்பக்கம், கிழக்குன்றது முன்பக்கம், மேற்குன்றது பின்பக்கம், அதாவது நம்ம உடம்புல முதுகு பக்கம். கிழக்குன்றது முன் பக்கம், ஹிருதயத்தை கூட வச்சுக்கலாம் கிழக்குன்னு, அதாவது மார்பகத்துல, மார்பு கிடையாது உடம்பு கிடையாது, உடம்பை விட்டு வெளியில. அப்புறம் தலைன்றது வந்து வடக்கு, கால்ன்றது தெற்கு. சோ கழுத்திலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற கீழான உணர்ச்சிகளை சதா பார்த்து கொண்டிருக்க ஞானோதயம் வருகின்றது. எங்க? கிழக்குலேருந்து சூரியன், ஆன்ம சூரியன் உதிக்கின்றது, அங்க போய் அடங்குகின்றது. ஜீவத்துவம் அங்கு போய் வெட்டி நாணம் கொண்டு தன்னுடைய இன்மையை உணர்ந்து ஜீவத்துவமே இல்லடா அப்படின்றதுதான் இது. சர்வசாதாரணமா சினிமா பாட்டுகள் எல்லாம் இதை வந்து அற்புதமான பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கு. மாறி எல்லாத்தையும் எடுத்திருக்காரு, போடுவார் அற்புதமான பாடல்கள் வரிகள், அவைகள் போறும். சும்மா சினிமா மட்டே பாடி 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 கதி அடைஞ்சிடலாம். அப்பேற்பட்ட சத்சங்கங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் என்ன, சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கிறத பத்தி சொல்லி 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 எப்படி சும்மா இருக்குது, எப்படி சும்மா இருக்குது, ஏதா சும்மா இருக்குது. எண்ணம், எண்ணம் யோசிக்கிற எண்ணமாக இல்லாமல் உணர்வு பூர்வமாக நமக்கு அது உணர்த்தி கொண்டிருக்கின்றதுன்றது எண்ணமா வரணும், அது உணர்த்தி கொண்டிருக்கின்றது உணர்ச்சியா வரணும். நம் இருப்பே அதனுடைய உணர்ச்சி ஆகணும். நம்முடைய வாக்கு அருள் வாக்கா மாறணும், அதனுடைய வாக்கா மாறணும். அதுதான் சும்மா இருத்தல். நம்ம என்ன பண்றோம், காத்தால ஒரு மணி நேரம், நைட் ஒரு மணி நேரம் என்ன பண்றோம்? இந்த உலகத்து பயிற்சியே கிடையாது, இந்த உலகத்தை பத்தி வார்த்தையே கிடையாது. இது நேரடியான அருள்மயமான உணர்வு பிரதேசம், இருப்பு பிரதேசம், அறிவு பிரதேசமாக இருக்கிற ஒரு ஆன்ம பொருளை நேரடியாக சாதா இங்க சும்மா இரு, இங்க சும்மா இரு, அங்க நீ இருப்ப, இங்க சும்மா இரு, நீ அதுவாக இருப்பாய் அப்படின்னு உணர்த்தி கொண்டிருப்பது. அதுதான் அவர் சொல்லாது சொன்னாரு. பகவானோ மௌனமாயிருந்து சொல்லிச்சு. கர்த்தா உள்ளவரா? அவரு கர்த்தா அறவே அழிந்தவர், எரிந்து நாசமானவர், பரம்பொருளே. அதுதான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால இங்க வந்து கர்த்தாவே இல்லை, எவ்வளவு பேசினாலும் கர்த்தா இல்ல, டூயர் இல்ல, ஸ்பீக்கர் இல்ல. யார் பேசினான்னு கேட்டா, ஆள் இல்லப்பா அவன், இல்லப்பா அவன் ஆள் இல்லப்பா. இல்லாட்டி எப்படி பேசி கொண்டிருக்க முடியும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுவதெல்லாம் ஒரு பொருள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரே ஒரு பொருள், அது தன்னை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுல என்ன டயர்ட்னஸ் வரும்? சொல்லாம விடக்கூடாதுன்றதுக்கே சொல்லு. ஏன் எங்க மனப்பட்டு மூட்டிடுவாங்க? உயிர் போதல் தான் ஒருத்தன் ஜீவன் முக்தின்றான். உயிர் போதல் தான் ஜீவன் முக்தி, அதுக்கு முன்னாடி அடைய முடியாதான். அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவருக்கு. எண்ணத்தை விடுறது, உணர்ச்சியை விடுறது, இந்த உலக பெருமைகளை விடுறது, கூட்டத்தை விடுறது, பணத்தை விடுறது, பெருமையை விடுறது, அதிகாரத்தை விடுறது, அவ்வளவு காம்ப்ளிகேஷனா போச்சு. அதனால நானும் எங்க விட மாட்டேன்டா, நான் தான்டா இதுல லீடர், இங்க அகங்காரத்துக்கு லீடர் நான் தான் சொல்லிட்டு அதுவே வந்து ஆன்மீக உபதேசமாக நடந்துகிட்டு இருக்கு. ஜீவன் முக்திக்கும் இவங்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர் அப்படின்னு சொன்ன மகான் எங்க? அவரை பத்தி ஏதாவது கேள்வி கிட்ட ஓடுறாங்க, பின்னங்கள் பிடரியில இடக்கிற மாதிரி ஓடுறாங்க. நானை பத்தி ஏதாவது பேசினா கிண்டல், கேலி, நையாண்டி. சொல்லுக்கடங்காத அதிசூக்ம பரமார்த்த உண்மையை, சொல்லுக்கடங்காத அதிசூக்ம பரமார்த்த உண்மையை உள்ளபடி அறியவும் பிறருக்கு அறிவிக்கவும் மௌனத்தை அன்றி மற்றொரு சாதனமும் இல்லை. உண்மை அது மௌனமே. அதே தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துக்கு ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு பாட்டு ஆரம்பிக்கிறது, மௌனம் வியாக்கியானம் பிரகடித பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு வரும். அது மௌனத்தையே வியாக்கியானமாக பிரகடித பரபிரம்ம தத்துவத்தை, மௌனம் தாங்க எல்லாத்துக்கும் ஆரம்ப அசைவு, அசைவிப்பது மௌனம். எங்கிருந்து அசைது? பிந்துவான தேசத்திலிருந்து அசைகிறது. பிந்து
பைந்தவி முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்கு. மௌனம் தான் அது. நாத பிந்து கலாதி நமோ நமோ. பிந்துன்னா ஸ்பாட், ஸ்பேஸ், ஏ ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ். அதுல அது சதா மௌனம் சூழப்பெற்று இருக்குது. அதனுடைய தன்மை என்ன? அறிவனுடைய தன்மை என்ன? மௌனம். நீங்க உள்கடந்து இருந்து பாருங்க, உணர்ச்சிகளை கடந்து இருந்து பாருங்க, ஒரு க்ஷணம் அதாவது ஒரு இடத்துல இருக்கும், அது அப்படியே பிராக்டிக்கபிளா கொண்டு வாங்க, அத்தனை கலைகளும் தாண்டவம் ஆடும். சொல்லுக்கடங்காத அதிசூக்ம பரமார்த்த உண்மையை உள்ளபடி அறியவும் பிறருக்கு அறிவிக்கவும் மௌனத்தை அன்றி மற்றொரு சாதனமும் இல்லை. குரு சும்மா இருப்பதன் நோக்கம் சீடனையும் அந்த நிலைக்கு உயர்த்துவதற்கே யாம். குரு சும்மா இருக்குது, குரு சும்மா இருக்குதுன்னு இவங்க வந்து வெறும் ராவா வந்து சும்மா இருக்கிறத சொல்றாங்க, வார்த்தையா சொல்றாங்க சும்மா இருத்தல்ன்றது. உள்ள வந்து மௌனமா இருத்தல்னு ஒண்ணு இருக்கு, இருப்பும் மௌனத்தையும் பிரிக்க முடியாதுங்க. மௌனமாக இருக்கிற நாதத்தையும் பிந்துவாக இருக்கிற தேசத்தையும் பிரிக்க முடியாது. இன்செப்பரபிள், சிவமும் சக்தியும் இன்செப்பரபிள். இவங்க சக்தியை தனியா பிரிச்சு அந்த சக்தியில இவங்க உடம்பு சக்தியாகவும் புத்தி சக்தியாகவும் மனோசக்தியாகவும் இருந்து அந்த சக்தி வந்து உடம்பு என்னைக்கோ செத்து போகும்போதுதான் இவருக்கு ஜீவன் முக்தியே கிடைக்கிற மாதிரி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு 70 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற, மொத்தம் 147 வருஷமா, 117 அங்க ஒரு 147 வருஷமா 147 வருஷமா இருந்து கொண்டிருக்கின்ற மண் போட்டு மூடுதல் வந்து பகவானுக்கு அப்புறமும் தொடர்ந்து இன்னைக்கு பீக்கில் இருக்கு. இப்படி சொல்லுகிற, இப்படி பேசுகின்ற, இதை கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம் என்னுடைய சந்நிதிக்கு வர வேண்டாம் என்று பரம்பொருள் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிற காலம்தான் இது. அது ஒதுக்கி வைத்திருக்கிற அத்தனை கோயில்களும் ஒதுக்கி வைத்திருக்கிறது. இப்படி பேசுபவர்களை வைத்துக் கொண்டு, அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களையும் வைத்துக் கொண்டு இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் எங்களுடைய சந்நிதிக்குள் வர வேண்டாம், நாங்கள் குடியிருக்கும் அந்த கோவில்களுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம் என்று அது தடை போட்டிருக்கின்றது. அதுதான் இந்த காலம். எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க. அதனால இம்மிடியட்டா நிறுத்துங்க எல்லாத்தையும். சீடனை சும்மா இரு என்று வார்த்தையால் சொல்லுதல் சொல்பவனுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்படுவதால் வாயால் சொல்லாமல் தானே மௌனமாயிருந்து அந்த நிலையை தன்னை அண்டிய சீடனை உணரும்படி செய்தலே ஞான குருவின் உயர்ந்த வழியாகும். இப்போ நம்ம பண்றது என்ன? வெத்து இல்லாத கர்த்தாவை இருக்கா மாதிரி பாவனை பண்ணி, ஏன்னா அங்க வந்து குழப்பம் நிலவி கொண்டிருக்கின்றது. உணர்ந்தவர்கள் இங்கு மேடை போட்டு பேசணும், உணராதவன் பொய்யெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கான், பொய் வழி உலகத்தை இன்னும் திருப்பிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து இங்கே இடம் கொடுக்கக்கூடாது. அதனால பேசியே தீர வேண்டும். ஏனென்றால் கர்த்தாவை அழித்த பிறகு இங்கு கர்மங்களே இல்லை, எந்த கர்மமும் பாதிக்காது. ஞானிக்கு கர்மாவே கிடையாது, பிராரத்தவ கர்மா கூட கிடையாது. அவன் ஒரு நிழலாட்டம் போல பரம்பொருளின் சுரூபமாக இருந்து கொண்டு உண்மையை எடுத்து ஓயாமல் உரைத்து கொண்டிருப்பவன். சகலரையும் தன் போலவே பாவித்து, ஞானமயமாக பாவித்து, அவருடைய சொரூபம் இன்னது என்பதை உணர்த்த அவன் பேசியே தீர வேண்டும். இந்த சும்மா இரு சொல்லற அப்படின்னு பண்றதையே நம்ம வந்து சதா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சச்சங்கத்திலையும் அதை விடுறதே கிடையாது. இத்துடன் முடித்துக் கொள்ளுகின்றேன். இந்த காலை 1 மணி நேரம், மாலை படுக்குவதற்கு முன்னால் இரவு 1 மணி நேரம் பண்றதுன்றதை வாழ்க்கையில் என்றைக்குமே கோட்டை விடாதீர்கள். ஏனென்றால் சொரூப நிலைக்குள் நேரடியாக தூயும் கணங்கள் அது. உண்மையான சும்மா இருத்தல் பரவாக்கு என்று சொல்லப்படுகின்ற பேசும் மௌனம் அது. எங்க மௌனம்ன்றது? இயங்கும் பிந்து அது. எது? நீங்கள் பார்க்கும் இடம், ஸ்தலம், நான் உதிக்கும் ஸ்தலம். தான் இயக்கம் இல்லாமல் சகல பிரபஞ்சத்தையும் தன்னுடைய இயக்கத்திற்கு கொண்டு வந்த ஆன்ம பொருளுடைய சந்நிதி அது. அதனால அந்த காத்தால 1 ஹவர், சாயந்தரம் 1 ஹவர் பண்ணுறோம். மற்றபடி 24/7 மௌனமயமாக உள்ளிலேயே பார்த்து கொண்டிருங்கள், உதிக்கும் தானத்தையே பார்த்து கொண்டிருங்கள். இந்த டிரான்சண்டின் யூடியூப் சேனலுக்கும் அப்புறம் ஜஸ்பி சத்சங்ஸ் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
இன்று மாலை உள்ளது 40 அனுபந்தம் அடுத்த செய்யுளில் அனைவரும் சந்திப்போம். நல்லது.